வணக்கம் பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் செய்திகளுடன் உலகின் குரல் மாநாட்டில் ஒலித்த ஜனாதிபதியின் குரல் கிரிக்கெட் தடைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அனுப்பிய கடிதத்தை நாட்டிற்கு வெளிப்படுத்தினார் ரொஷான் மலைவீழ்ச்சி அதிகரிப்பு எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனைத்து எச்சரிக்கை கவிழ்ந்த படகிலிருந்து தப்பிய ஐவர் காசாவின் அல்சிபா வைத்தியசாலையிலிருந்து நோயாளர்கள் வெளியேற்றனர் இந்தியர்களை மௌனிக்க செய்யுமா அவுஸ்திரேலியா வரலாற்றில் மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் உலக தெற்கின் குரல் இரண்டாவது மாநாட்டில் அரச தலைவர்கள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் கடந்த பதினேழாம் தகுதி இடம்பெற்ற உலகின் தெற்கின் குரல் அரச தலைவர்கள் கூட்டத்தொடரில் நிகழ்நிலை ஊடாக இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார் இம்மாநாடு இரண்டாவது முறையாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இடம்பெற்றது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர் முதன்முறையாக நடைபெற்ற உலகின் தெற்கின் குரல் மாநாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவின் தலைமைத்துவத்தையும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் முன்னுரிமைகள் தொடர்பிலும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றகரமான தாக்கத்தையும் வரவேற்றார் இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் வெற்றியை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அதனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் முன்னுரிமைகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் தெரிவித்தார் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பொருளாதார மற்றும் ஜி இருபது நாடுகளுக்கு இடையிலான பாலமாக இந்தியா செயற்படுகின்றமை மற்றும் பலதரப்பு நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகளிலிருந்து ஒத்துழைப்பு இதற்கென அவசியம் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இங்கு சுட்டிக்காட்டினார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது தவணை கடனை பெற்றுக் மற்றும் இலங்கையின் இருதரப்பு கடன் தொடர்பாக உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவினால் அடைந்து கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டினார் எதிர்காலத்தை கொண்டு நீண்டகால வளர்ச்சிக்காக விசேட வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதும் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு மேலும் சுட்டிக்காட்டினார் தான் அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து வெளியிட்ட கூட்டுக் கொள்கையின் பலனாக பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடையும் வகையில் இரு நாடுகளினதும் உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் மயமாக்கலில் இன்று இந்தியா வெற்றி கண்டுள்ளது அத்துறை தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வலுவான அரசு சேவை கட்டமைப்பிற்குள் டிஜிட்டல் மயமாக்கலின் வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் இதேவேளை தெற்காசிய பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியை பயன்படுத்த பிராந்திய நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட மாநாட்டில் பிரதான உரை நிகழ்த்திய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையின் புதிய பொருளாதார மறுசீரமைப்புகள் குறித்தும் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டித்தன்மை கொண்ட டிஜிட்டல் பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம் மேலும் வலிசக்தி மாற்றம் ஆகியவற்றை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இலங்கையை பிராந்திய பொருட்கள் பரிமாற்ற மையமாக மாற்றுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய ஜனாதிபதி அதிக வருமானம் மட்டும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது விவசாயத்தை நவீனமயமாக்குவது

நுண்ணறிவுக்கு பிரவேசித்தல் உள்ளிட்ட தொழில்நுட்பத்துறையின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் பாரிய பொருளாதார மத்திய நிலையத்தை உருவாக்குவதன் மூலம் தமிழ்நாடு மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொழில் மேற்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் மேலும் வங்காள விரிகுடாவை சூழவுள்ள நாடுகளுக்கிடையில் சுற்றுலா வலயத்தை உருவாக்கும் திட்டம் குறித்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கரீபியன் தீவுகளை விட இது மிகப்பெரிய மாற்ற அமையும் குறிப்பிட்டுள்ளார் இணைவதற்கு இலங்கை தற்போது விண்ணப்பித்துள்ளது என்றும் இந்தியா மற்றும் பங்களாதேஷுடன் பரந்த பொருளாதார பங்காளித்துவத்தை ஏற்படுத்துவது உட்பட இலங்கையில் தற்போது மேற்கொள்ளப்படும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்தும் இளம் தொழில் முனைவோர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் சர்வதேச கிரிக்கெட் சபைக்கு அனுப்பிய கடிதத்தின் ஊடாக இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இது இவர்கள் அனுப்பிய கடிதத்தை நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் கடந்த சர்வதேச கிரிக்கெட் சபைக்கு அனுப்பிய கடிதமே இதுவாகும் கிரிக்கெட் இருந்த பிரதி தலைவர் கடந்த சில முன்னர் பதவி விலகினார் அவர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் முன்னாள் செயலாளரான மொஹாண்டி சில்வா ராஜினாமா செய்தார் சர்வதேசத்தில் இவ்வாறு இடம்பெறுகின்ற மோசடிகளை ஏற்றுக்கொள்ளாத சங்கங்களும் இருக்கின்றன சிறந்த நிர்வாகத்திற்கு இடமிருப்பதில்லை என இவர்கள் எழுதியுள்ளனர் இங்கு நல்ல நிர்வாகமாக இடம்பெறுகிறது இவர்கள் இதனூடாக சர் சர்வதேச கிரிக்கெட் சபையை பிழையாக வழிநடத்தியுள்ளனர் நாம் இது தொடர்பான விடயங்களை ஆராயவில்லை என ஐசிசிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது ஆனால் குஷலா சரோஜினியின் அறிக்கை ஊடாக இது தொடர்பில் முதலாவதாக ஆராய்ந்தோம் என்பது தெளிவாகிறது அவர்கள் ஆராய்ந்தே அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அதன் பின்னர் தான் கணக்காய்வாளர் ஊடாக அவுஸ்திரேலியாவில் இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண தொடர் குறித்து கணக்காய்வு ஒன்றை நாம் முன்னெடுத்தோம் அந்த கணக்காய்வின் ஊடாக பல விடயங்கள் வெளிவந்தன அங்கு ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளமை தெரியவந்தது නුව තමයි විගන තිපත්තුමාගෙන් விஸ்சாாய் வி ஆஸ்ட்ரேலியாාව පැති ලோ ුසலாනය සම්ம்பන්ந்தேன் අපි விගனனයක් අපේක්ෂා කரே விகனனேன் அனாාවණே වன தහවறுුවණ කරணු විශ්ාල ප්‍රමාණයක් ති வாංචා දූෂණ அக்්‍රමිக்கතා ගன. பேதுவரும் கன மளிவுடன் பல ஆறுகளில் வெள்ளாபாயமை புள்ளது. எட்டு மாவட்டங்களுக்கு மண்சவு அனர்த்தைச்ச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குறுநேகல் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் நேற்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்துள்ளது வடக்கு மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கனமழை பெய்துள்ளதோடு ஆறுகள் பலவற்றில் சிறு வெள்ள அபாயமும் ஏற்பட்டுள்ளது கனமழையை அடுத்து கழுகங்கையின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளதோடு ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள தாழ்நில பகுதிகள் சில நீரில் மூழ்கியுள்ளன ரத்னபுரி அழுபத்த பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்ததை அடுத்து வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது வெளியேற்றப்படுவதால் ஆராய்ச்சி கட்டுவம் மற்றும் ரசூர் ஆகிய பிரதேசங்களின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது இதேவேளை நாட்டின் எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி கேகாலை மாத்தலை மாத்தரை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது நகரில் பெய்த கனமழையை அடுத்து பதுளை பிரதான வீதி நீரில் மூழ்கேமயினால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது வெளிமட மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு நீர் நிரம்பியுள்ளதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் வெளிமடை பதுளை பிரதான வீதியில் புகழ்பல பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது கனமழை காரணமாக இந்த மண் செல்வதற்காக மாற்று வீதியை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர் இந்த மண் சரிவு இடம்பெற்ற பகுதி மிக ஆபத்தானது எனவும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் தெரிவித்திருந்த போதிலும் அநேகமானோர் அப்பகுதியை பார்வையிட வருகை தருவதை காண முடிகிறது இதேவேளை மழை காரணமாக ஹாலியல கந்தகெதிர வீதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரம் முற்றாக தடைப்பட்டது போலீசார் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பிரதேச வாசிகள் ஆகியோர் இணைந்து வீதி தடையை நீக்கி மீண்டும் ஒரு மரங்கினூடான போக்குவரத்து இடம்பெறுகிறது இதேவேளை இன்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல்வியல் திணைக்களம் தெரிவிக்கிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதோடு இடி மின்னல் தாக்கம் இருக்கும் என்பதனால் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல்வியல் திணைக்களம் எச்சரிக்கை மாரவிர கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போயிருந்த வெளிநாட்டவர் உள்ளிட்ட நால்வர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் மாரவில முகுது கட்டுவ பகுதியில் மீன்பிடிக்காக சென்ற படகுன்று சுழியில் சிக்கி கவிழ்ந்தது இதன்போது படகை செலுத்திய நபர் கூறியதற்கமைய அவர்களுக்கு அருகில் வந்த இன்னுமொரு படகின் ஊடாக ஒருவர் காப்பாற்றப்பட்டதோடு ஜப்பான் நாட்டவர் உள்ளிட்ட நால்வர் காணாமல் போயிருந்தனர் கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுத்த தேடுதலின் போது ஜப்பான் நாட்டவர் உள்ளிட்ட நால்வரும் காப்பாற்றப்பட்டதோடு அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூடு நடத்தி மனித படுகொலையை முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்கிய நால்வர் கைது செய்யப்பட்டனர் காலி தடல்ல பகுதியில் ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக முச்சக்கர வண்டியில் வருகை தந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பிலேயே இந்நால்வரும் கைது செய்யப்பட்டனர் காலி குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து பிட்டிதுவ ஹீனட்டி மற்றும் போகஹோட ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஹபராதுவ மற்றும் உணவற்றுண பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கட்டானா போலீஸ் பிரிவில் பளுகாவெல பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் தென்னந்தோப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த நபர் மீது அத்தோட்டத்தின் காவலாளியினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் சந்தேக நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு கண் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் துப்பாக்கி சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கட்டானா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருடன் இரு படகுகளை கடற்படையினர் கைப்பற்றினர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை அண்மைத்துள்ள கடற்பகுதியில் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த இந்திய மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் வடக்கு கடற்படை பிரிவின் அதிவேக படகை பயன்படுத்தி முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடற்படை கைப்பற்றிய இரண்டு படகுகளையும் இருபத்தி இரண்டு மீனவர்களையும் சட்ட நடவடிக்கைக்காக மயிலிட்டி கடற்தொழில் காரியாலயத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது ப்ளூமெண்டல் பகுதியில் ஹேரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்ட இரு சந்தேக நபர்களை போலீஸ் விசர்டு அதிரடிப்படையினர் கைது செய்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து இருபத்தொரு கிராம் எழுநூற்று நாற்பது மில்லிகிராம் ஹேரோயின் மற்றும் இவ்வர்த்தகத்தால் ஈட்டிய ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் என்பன கைப்பற்றப்பட்டன கொழும்பு பதினைந்து பகுதியைச் சேர்ந்த இவ்விரு சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக புளூமெண்டல் பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசர்டு அதிரடிப்படை தெரிவிக்கிறது இந்துக்களின் முக்கிய விரதங்களில் ஒன்றான முருகப்பெருமானின் கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நிகழ்வாக சூரசம்ஹார நிகழ்வு நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களில் இடம்பெற்றது அதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் நேற்று மாலை சூரசம்ஹார நிகழ்வு விமர்சையாக இடம்பெற்றது மட்டக்களப்பு புளியந்தீவு ஆனைப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலயத்தில் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கணேச ரவிசாந்த குருக்கள் தலைமையில் சூரசம்ஹாரம் இடம்பெற்றது வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமான நிகழ்வானது கந்தசஷ்டி விரதம் இருந்த அடியார்கள் புடைசூழ முருகபெருமான் சூரபக்தனை அழிக்கும் அளிக்கும் நிகழ்வு ஆலய வளாகத்தில் இடம்பெற்றது விரதத்தின் இறுதி நிகழ்வாக இன்று காலை கந்தசஷ்டி கும்பம் சொரிதலுடன் விரதம் து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள முருகன் ஆலயங்கள் உள்ளிட்ட பல ஆலயங்களில் சூரசம்ஹார நிகழ்வு இடம்பெற்றது அக்கரை வம்மி அடி பிள்ளையார் ஆலயத்தில் பெருந்திரளான அடியார்கள் மத்தியில் கந்தசஷ்டி விரதத்தின் சூரசம்ஹார நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது மூலமூர்த்தியான முருகப்பெருமாளுக்கு விசேட பூஜையை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானுக்கும் சூரபக்தனுக்குமான போர் ஆலய ஒளி வளாகத்தில் இடம்பெற்றது கந்தசி விரதத்தின் மிக முக்கியமான நிகழ்வாக சூரசம்ஹார நிகழ்வு மட்டக்களப்பு ஈழத்து திருச்செந்தூர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது கொழும்பு ஜிந்திப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்திலும் கந்தசஷ்டி விரத சூரசமஹார நிகழ்வு நேற்று மாலை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ரகுராம குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நெடுங்கனி கதுர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலும் சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக இடம்பெற்றது ஆலய பிரதம குரு ராசா அமிர்தேஸ்வர் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றதோடு பெருந்திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் மதிய நேர செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினைக்கு வணக்கம்